श्री गुरुभ्यो नमः। गचारणं भूतकणाति सेवितं कपित्तजम्भो फलसारपक्षितं उमासुतं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वर पादपंकजं। அன்பார்ந்த உலக தமிழ்வாழ் பக்த கோடிகள் அனைவருக்கும் ஆத்மார்த்தமான நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த வார ராசி பலன் அப்படிங்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியை நாம் சிந்திக்க போறோம். நமது பைரவ் குருஜி யூடியூப் சேனலுக்கு அன்பு ஆதரவு அளித்து வரக்கூடிய அத்துணை தமிழ் நெஞ்சங்களுக்கும் ஆத்மார்த்தமான நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். சில பக்தகுடிகள் சில தகவல்களை கொடுத்துருக்கா, அவர்களது அன்பு ஆதரவு அவர்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நாங்கள் அவசியம் ஏற்றுக்கொள்கின்றோம். சில சமயங்களில் இந்த ஜோதிடம் அப்படிங்கிறது ஒரு அருமையான பொக்கிஷம், அதனால வி ஆர் நாட் இன்ட்ரெஸ்டட் சீட் பப்ளிக், மக்களை வந்து நாம் ஏமாற்றக்கூடாது. அருமையான தகவல்கள் ஜோதிட ரீதியாக காணப்படுகின்றன, ஆகையினாலே ஒரு யதார்த்தமான மக்களுக்கு முழுவதும் பயன்படக்கூடிய மக்களுக்கு முழுவதும் பலனை கொடுக்கக்கூடிய தகவல்களை சிந்திக்கணும் அப்படின்னு நாம் சிந்தனை பண்ணிட்டு இருக்கோம். இருந்தாலும் உங்களது தகவல்களை முழுமையாக ஏற்றுக்கொண்டு கூடுமானவரை அனைவர்களது எதிர்பார்ப்புகள் அனைவர்களது சூழ்நிலைகளையும் திருப்தி பண்ணக்கூடிய வகையில் இந்த நிகழ்ச்சி மேலும் மேலும் மெருகேற்றப்படும். உங்களது வெற்றியே எங்களது குறிக்கோள். இந்த வார ராசி பலன் நிகழ்ச்சியில் 16/8/2020 முதல் 22/8/2020 வரை இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய வைபவங்களை நாம் சிந்திக்க போகிறோம். வழக்கம் போல இந்த வார ராசி பலன் நிகழ்ச்சியை நாம் 3 பகுதிகளாக சிந்தனை பண்ணுறோம். முதல் பகுதியில் இந்த வார வைபவங்கள், இரண்டாவது பகுதியில் இந்த வாரம் எந்தெந்த ராசி பக்தகோடிகளுக்கு எந்தெந்த தினத்தில் சந்திராஷ்டம தினங்கள் ஏற்படுறது, மூன்றாவதாக இந்த வார ராசி பலன்கள். இந்த வாரமானது ஒரு ஆன்மீக ரீதியான பக்தி வாரமாக அமைஞ்சிருக்கு. இந்த வாரத்தினுடைய வைபவங்கள் அப்படின்னு நாம் சிந்திக்கும் பொழுது 16/8/2020 அன்னைக்கு கிருஷ்ணபக்ஷம் மகா பிரதோஷம், சிவபெருமான் வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுங்கோ. 18/8/2020 அமாவாசை, பிதர்களுடைய ஆசிர்வாதத்தை பெறக்கூடிய அருமையான பிரார்த்தனை தினம். 20/8/2020 சந்திர தரிசனம், சென்ற மாதம் சந்திர தரிசனத்தை பற்றிய தகவல்களை பார்த்து பக்த கோடிகள் முழு பயன் அடைஞ்சிருக்கீர்கள். இந்த வாரமும் நீங்கள் சந்திர தரிசனம் செய்யுங்கோ. ஆனால் இந்த வாரம் கொஞ்சம் கிளவுடியாக இருக்கும் அப்படின்னு அட்மாஸ்பியரை நாம் சிந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் தோன்றது. அடுத்ததாக 22/8/2020 அன்றைய தினம் விநாயகர் சதுர்த்தி, வாஸ்து நாள் ரெண்டும் சேர்ந்து வந்திருக்கு. விநாயகர் சதுர்த்தியை பற்றிய ஒரு சிறப்பதிவையும் நாம் சிந்திக்கலாம். மகாகணபதியினுடைய அனுகிரகத்தோட சிந்திப்போம். வாஸ்து நாள் அன்றைய தினம் வாஸ்து நல்ல நேரம் அப்படிங்கிறது மதியம் 3:18 முதல் 3:54 வரை. சில பக்தகுடிகள் தொலைபேசியில் வாட்ஸ்அப்பில் சில வினாக்களை கேட்டிருக்கீர்கள். இந்த வாஸ்து நேரம் அப்படிங்கிறது மதிய நேரத்தில் வந்திருக்கு, அந்த நேரத்தில் நாம் வாஸ்து பூஜை செய்யலாமா அப்படின்னு கேட்டிருக்கீள். வாஸ்து நல்ல நேரங்கள் அப்படிங்கிறது அந்த மதியம் நேரத்தில் வந்தாலும் திதி வார நட்சத்திர யோக கால தோஷங்கள் கிடையாது. ஆகையினால் மதிய நேரத்தில் வந்திருந்தாலும் அதே மதிய நேரத்தில் வாஸ்து பூஜைகள் செய்யக்கூடிய பக்த கோடிகள் அவசியம் செய்யலாம். இந்த வாரத்தினுடைய சந்திராஷ்டம தினங்களை சிந்திப்போம். 16/8/2020 விருச்சிக ராசி பக்தகோடிகளுக்கு சந்திராஷ்டம தினம். 17/8/2020 18/8/2020 தனு ராசி பக்தகோடிகளுக்கு சந்திராஷ்டம தினம். 19/8/2020 20/8/2020 மகர ராசியை சார்ந்த பக்தகோடிகளுக்கு சந்திராஷ்டம தினம். 21/8/2020 22/8/2020
கும்ப ராசியை சார்ந்த பக்தகோடிகளுக்கு சந்திராஷ்டம தினம். சந்திராஷ்டம தினங்களில் பொறுமை நிதானத்தை பின்பற்றுங்கோ, ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துங்கோ, வாத பிரதிவாதங்களை முழுமையா தவிர்த்துடுங்கோ, அரசு துறை வலியுறுத்தக்கூடிய சட்ட திட்டங்களை பின்பற்றி நடங்கோ. இந்த வாரம் எப்படி இருக்கும் சிந்திப்போம். 16/8/2020 ஞாயிற்றுக்கிழமை, சுசிஷி சார்வரி வருஷம், தட்சிணாயனம், கிரீஷ்மரத்து, கடகம் மாசம், ஆடி மாதம் 32ஆம் தேதி, கிருஷ்ணபக்ஷம், துவாதசி, ஞாயிற்றுக்கிழமை, புனர்பூச நட்சத்திரம். இன்றைய தினம் கிருஷ்ணபக்ஷம் மகா பிரதோஷம், சிவபெருமான் வழிபாடு சிறப்பை கொடுக்கும். இன்றைய நவ கிரக நிலைகளை சிந்திப்போம். மேஷ ராசியில் செவ்வாய் பகவான் அருள் புரிகின்றார். மிதுன ராசியில் சந்திர பகவான், சுக்கிர பகவான், ராகு பகவான் அருள் புரிகின்றார். கடக ராசியில் சூரிய பகவான் அருள் புரிகின்றார். சிம்ம ராசியில் புத பகவான் அருள் புரிகின்றார். தனு ராசியில் குரு பகவான், சனீஸ்வர பகவான், கேது பகவான் அருள் புரிகின்றார். அனுகிரகபக நவ கிரகங்களுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம் அனைவருக்கும் சித்திக்கட்டும். அதிகார பலம் இருந்தாலும் அன்பு உள்ளம் உடைய மேஷ ராசி பக்தகுடிகளே, மேஷ ராசி பக்தகுடிகளுக்கு இந்த வாரம் அபரிமிதமான அனுகூலங்களை சிந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போறது. குறிப்பாக மாணவர்களுக்கு வந்து எதிர்கால கல்வி திட்டங்களை எதை சூஸ் பண்றது அப்படிங்கக்கூடிய ஒரு சிந்தனைகளில் இருந்த குழப்பங்களுக்கெல்லாம் தீர்வுகள் காணக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போறது. இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் ரீதியாக இருந்த குழப்பங்களுக்கெல்லாம் தீர்வை சிந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போறது. சுய தொழில் செய்யக்கூடிய பக்தகுடிகளுக்கு மனதுக்குள்ள இருந்த குழப்பங்கள், கவலைகள், கஷ்டங்களுக்கெல்லாம் தீர்மானம் பண்ணக்கூடிய ஒரு தீர்வு தினமாக அமைய போறது. பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் பாக்யஸ்தானத்திலே சொச்சேத்திர பலம் பெற்று சஞ்சரிக்கிறது. மேஷ ராசி சார்ந்த பக்தகுடிகளுக்கு அபரிமிதமான முன்னேற்றங்கள் நாடி வரப்போறது. குடும்பத்துல சுப வைபவங்கள் செய்வதற்கான உங்களது சிந்தனைகள் வெற்றியை கொடுக்க போறது. வயதில் பெரியோர்களுக்கு ஆரோக்கிய ரீதியாக இருந்த குழப்பங்களுக்கெல்லாம் நல்ல தெளிவு கிடைக்க போறது. மனதுல இருந்த பயங்கள் எல்லாம் நீங்கி தன்னம்பிக்கை ஆற்றல் பெருக போறது. மேஷ ராசி சார்ந்த பக்தகுடிகளுக்கு இந்த வாரம் ஒரு சாதனை வாரமாக அமைய போறது. மேஷ ராசியை சார்ந்த பக்தகோடிகள் முருகப்பெருமான் வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுங்கோ. நல் வாழ்த்துக்கள். காலையாக செயல்பட்டாலும் கனிவான உள்ளம் உடைய ரிஷப ராசி பக்தகோடிகளே, ரிஷப ராசியை சார்ந்த பக்தகோடிகளுக்கு இந்த வாரமானது அபரிமிதமான அனுகூலங்களை சிந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட்டாலும் உங்களது ராசிக்கு அட்டமஸ்தானத்தில் 3 கிரகங்கள் சஞ்சரிக்கிறதுனாலே ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துங்கோ. மாணவ செல்வங்கள் கல்வியிலே கூடுதல் கவனத்தோட சிந்தனைகளை ஒருமுகப்படுத்துவது அனுகூலத்தை கொடுக்கும். இளைஞர்கள் பணியாற்றக்கூடிய இடங்களில் வாத பிரதிவாதங்களை முழுமையாக தவிர்ப்பது நல்லது. திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகள் பொறுமையை சிந்திக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கீர்கள். குலதெய்வ வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுங்கோ. வயதில் பெரியோர்கள் ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்துங்கோ. எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் அந்த சோதனைகளை சாதனைகளாக மாற்றுவதற்கான சிந்தனையை உங்களுக்கு பகவான் அனுகிரகம் பண்ண போறார். முயற்சி ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவானுடைய அனுகிரகமானது உங்களது முயற்சியை முடுக்கி விடப்பட்டு உங்களது சிந்தனைகளை வெற்றி சிந்தனைகளாக ஆழ் மனதில் பதிவு பண்ணுங்கோ. தன்னம்பிக்கை ஆற்றலை மேம்படுத்துங்கோ. பிரார்த்தனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்கோ. குறிப்பாக இப்ப ரிஷப ராசியை சார்ந்த பக்தகுடிகளுக்கு யாராவது உற்றார் உறவினர்கள் உங்களை யாராவது மனம் புண்படு மாறி பேசினால் அவர்களிடத்துல ஒதுங்கிறது நல்லது. உங்களது சிந்தனைகளை இறைவனது பிரார்த்தனையோட முடுக்கிவிடுங்கோ. உங்களது தன்னம்பிக்கை ஆற்றலை மேம்படுத்துங்கோ. ரிஷப ராசியை சார்ந்த பக்தகுடிகள் தடைகள் விலகுவதற்கு விநாயகப் பெருமான் வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுங்கோ. விநாயகப் பெருமானுடைய அனுகிரகத்தை மனதுக்குள்ளே தியானம் பண்ணுங்கோ. நல் வாழ்த்துக்கள்.
கணிதத்திலும் கண்ணியத்திலும் ஆர்வம் மிக்க மிதுன ராசி பக்த கொடிகளே, மிதுன ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த வாரத்திலே பலவிதமான சிந்தனைகள் தோன்றினாலும் சப்தமஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் சப்தமஸ்தானத்தில் சொச்சேத்திர பலம் பெற்று சஞ்சரிக்கிறதும், குரு பகவானது ஏழாவது பார்வை உங்களது ராசி மேலே விழறதும், நேற்று வரை மனதில் இருந்த குழப்பங்களுக்கெல்லாம் தீர்வுகள் கிடைக்க போகிறது, மாணவர்களது தொடர் முயற்சியானது வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க போகிறது, இளைஞர்களது வேலை வாய்ப்புகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் இருந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் நல்ல தீர்வுகள் கிடைக்க போகிறது, சுய தொழில் செய்யக்கூடிய பக்த குடிகளுக்கு மாற்றங்களை சிந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போகிறது. குறிப்பாக மிதுன ராசியை சார்ந்த பக்த குடிகளுக்கு சகோதர சகோதரிகள் மூலமாக இருந்த கசப்பான சிந்தனைகளுக்கெல்லாம் தீர்வுகளை சிந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட போகிறது. சில பக்த குடிகளுக்கு அசையா சொத்துக்களை வாங்குவதற்கான விற்பதற்கான சூழ்நிலைகள் அனுகூலத்தை கொடுக்க போகிறது. இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு நோட்டபிள் இன்ஃபர்மேஷன். உங்களது ராசிக்கு லாபஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்தில் இந்த வாரத்தினுடைய துவக்கத்தில் சஞ்சரிக்கும் பொழுது சகோதர சகோதரிகளுடைய அன்பு ஆதரவு பளிச்சிடுவதை பார்க்க முடியும். அதே போல எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு இடங்களை வாங்கி வச்சிருப்பீள், இப்ப காலகட்டங்களில் ஒரு மிகப்பெரிய தொகைக்கு விற்பதற்கான அதன் மூலமாக கணிசமாக லாபம் வரக்கூடிய உங்களுக்கு இருக்கக்கூடிய பொருளாதார பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை சிந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போகிறது. சில பக்த குடிகள் ஒரு இடம் வாங்கணும், ஒரு நிலம் வாங்கணும், ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு ரொம்ப நாளாக முயற்சி பண்ணிட்டு இருப்பீள். மிதுன ராசியை சார்ந்த பக்த குடிகளுக்கு லாபஸ்தானத்தில் பூமிகாரகன் சொச்சத்திர பலம் பெற்று சஞ்சரிக்கிறது ஒரு அருமையான கிரக அமைப்பு. அந்த மாதிரி வாய்ப்புகள் வரும்போது அந்த வாய்ப்புகளை திட்டமிட்டு பயன்படுத்தி வெற்றி பெறுங்கோ. இருந்தாலும் உங்களது ராசிக்கு அஷ்டமஸ்தானாதிபதி சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனாலே அந்த விஷயங்களில் ஈடுபடும் போது ரொம்ப பொறுமை ரொம்ப நிதானத்தோட செயல்படுவது நல்லது. மிதுன ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு பெருமாள் வழிபாடு செய்கிறது அனுகூலம் வெற்றியை கொடுக்கும். நல் வாட்டுக்கள். கடமையை செய்து கண்ணியம் காக்கக்கூடிய கடக ராசி பக்த கொடிகளே, கடக ராசி பக்த கொடிகளுக்கு இந்த வாரமானது ரொம்ப பொறுமை நிதானத்தை பின்பற்ற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கள். குறிப்பாக செலவு செய்யும் போது பொறுமை நிதானத்தை பின்பற்றுங்கோ. லாபஸ்தானாதிபதி விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். லாபஸ்தானாதிபதி விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது சில சமயங்களில் அசலுக்கே வியாபாரம் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். இருந்தாலும் பொறுமை நிதானத்தை பின்பற்றுங்கோ. விரயஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கும் பொழுது மின்னுவதெல்லாம் பொன்னல்ல அப்படிங்கக்கூடிய சிந்தனையோட செயல்படுங்கோ. ஏன்னா இன்றைய காலகட்டங்களில் அட்ராக்டிவா ஆட்ஸ் கண்ணை கவரக்கூடிய விளம்பரங்கள் நம்மை ஈர்க்கின்றன. இந்த சமயத்தில் பொருளாதார நிலையை மனதில் கொண்டு செயல்பட வேண்டும். செலவு செய்யும் போது பொறுமை நிதானத்தை பின்பற்றுங்கோ. ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துங்கோ. பேசக்கூடிய வார்த்தைகளை யோஜனை பண்ணி பேசுங்கோ. கடக ராசியை சார்ந்த பக்த கொடிகள் ஸ்லோ ஸ்டெடி அப்படிங்கக்கூடிய சிந்தனைகளோட செயல்பட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கீள். ஆனால் நீங்கள் ஸ்டெடி பண்ணக்கூடிய தகவல்கள் உங்களுக்கு எதிர்காலத்தில் மாற்றங்களை கொடுக்கும் அப்படிங்கக்கூடிய தன்னம்பிக்கையோட செயல்படுங்கோ. கடக ராசியை சார்ந்த பக்த கொடிகள் சந்திர தரிசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்கோ. இந்த வாரத்தில் சந்திர தரிசனம் வர்றது எல்லா ராசி பக்த கொடிகளுமே சந்திர தரிசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது அனுகூலத்தை கொடுக்கும். குறிப்பாக கடகராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு சந்திர தரிசனமானது அபரிமிதமான அனுகூலம் வெற்றியை கொடுக்கும். நல் வாழ்த்துக்கள். ஸ்ரீ குருப்யோ நமஹ. வக்ரதுண்ட மகாகாயா சூரியகோடி சமப்பிரபா அவிக்னம் குருமே தேவா சர்வகாரியேஷு சர்வதா ரவீச்சந்திர அங்காரகே புதோ குரஸ்கசத்குணே அசுராச்சாரிய சனீஸ்வரோ ராகு கேதோ சுபம் பலம். அனுகிரகபத நவகிரகங்களுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சமானது அனைவருக்கும் சித்திக்க வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை செய்து கொண்டு, இந்த ராகு கேது பகவானுடைய இயக்கங்களானது
லோகத்திற்கே அனுகூலத்தை கொடுக்க வேண்டும் அப்படிங்கக்கூடிய ஒரு தொலைநோக்கு சிந்தனையில 1/9/2020 மதியம் 2:16 ராகு கேதுனுடைய பெயர்ச்சியானது நடைபெறுகின்றது. அன்றைய காலை முதல் நமது சொர்ணாகிருஷ்ண பைரவர் ஆலயத்திலே அபய ராகு அனுகிரக கேது, உலகிலேயே அபூர்வமான திருவுருவம், எங்குமே இல்லாத ஒரு திருவுருவம், அபய ராகு அனுகிரக கேது அப்படிங்கக்கூடிய ரூபத்தில் அருள் புரிகின்றார். அவருக்கு விசேஷ வைபவ யாக வேள்விகள் நடைபெறுகின்றன. பக்தர்கள் அவசியம் அபய ராகு அனுகிரக கேதுவினுடைய அருளை பெறுவதற்கு உங்களது பெயர் நட்சத்திரங்களோட உங்களது பொருளாதார உதவிகளையும் நீங்கள் ஆலயத்திற்கு மனம் உவந்து கொடுக்கலாம், இறைவனுடைய அருளை பெறலாம். ராகு கேது பெயர்ச்சி பலன்களை ஒவ்வொரு ராசி பக்தகோடிகளுக்கும் தனித்தனியா பதிவுகள் கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு ராசி பலன்களையும் தனித்தனியாக பார்த்து பயன்பெறுங்கோ. நல்வாழ்த்துக்கள். கடமையை செய்து கண்ணியம் காக்கக்கூடிய சிம்ம ராசி பக்தகோடிகளே, சிம்ம ராசி பக்தகோடிகளுக்கு இந்த வாரமானது ஒரு வெற்றி வாரமா அமைய போறது. கடந்த காலத்துல பலவிதமான குழப்பங்கள், குறிப்பாக மாணவர்களது கல்வியில பலவிதமான சிக்கல்கள் தென்பட்டது. இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பலவிதமான குழப்பங்கள் தென்பட்டது. திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அதில் பல தடைகளை தாண்ட வேண்டிய கட்டாயம் இருந்தது. இந்த வாரத்திலே சிம்ம ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு மாற்றங்களையும் ஏற்றங்களையும் சிந்திக்கக்கூடிய அருமையான சந்தர்ப்பங்கள். இந்த வாரத்தினுடைய துவக்கத்திலேயே லாபஸ்தானத்திலே மாத்திருக்காரகன் சஞ்சரிக்கக்கூடிய தினத்தில முயற்சி ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் லாபஸ்தானத்தை சஞ்சரிக்கிறார். நெடுநாளைய உங்களது கனவுகள் யாவும் இன்றைய தினம் நனவாக போகிறது. கடந்த காலத்தில் நாம் பலவிதமான சிந்தனைகளை ஆழ் மனதில் வச்சிருந்திருப்போம். அவைகளெல்லாம் கனவுகளாக நமது மனதில் இருந்து கொண்டிருந்த கனவுகள் யாவும் நினைவாக எதிரில் வெற்றி பெறுவதை நாம் சிந்திக்க போகிறோம். லாபஸ்தானத்தில் முயற்சி ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் சஞ்சரிக்கும் பொழுது பொருளாதார ரீதியான மாற்றங்கள் ஏற்பட போறதோ. ராகு பகவான் லாபஸ்தானத்தை சஞ்சரிக்கிறார். கடன் தொல்லைகளில் இருந்த பக்தகுடிகளுக்கு பொருளாதார மாற்றங்கள், எதிர்பாராத வரவுகள், ரொம்ப நாளா கொடுக்க வேண்டிய ஒரு தொகையை எதிர்பாராமல் உங்க கையில கொண்டு கொடுத்தா எவ்வளவு மகிழ்ச்சி கிடைக்கும், அந்த மகிழ்ச்சி இந்த வாரம் உங்களுக்கு கொடுக்க போறது. மாணவர்களது கல்வி முன்னேற்றம் பளிச்சிட போறது. இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வெற்றியை கொடுக்க போறது. திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சுப தகவல்கள் நாடி வரப்போறதோ. ரொம்ப நாளா அலைன்ஸ் பார்த்துட்டே இருப்பீள், இந்த குழந்தைக்கு எப்பொழுது திருமணத்தை முடிக்க முடியும் அப்படின்னு சிம்ம ராசியினுடைய பெற்றோர்கள் கவலைப்பட்டுருப்பா. எதிர்பாராத ஒரு இடத்துல நல்ல வரன் வந்து திருமணத்தை நிச்சயிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரத்துல சிம்ம ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு நடைபெற போறதோ. பிரதோஷத்தன்று சிவபெருமானுடைய வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுங்கோ. உங்களது பிரார்த்தனைகள், எதிர்பார்ப்புகள், குறிக்கோள்கள் வெற்றி அடைய நல் வாழ்த்துக்கள். குறிக்கோளில் குறியாய் திகழக்கூடிய கன்னியா ராசி பக்த கொடிகளே, கன்னியா ராசி பக்த கொடிகள் எப்பொழுதுமே அவர்களது குறிக்கோள்ல கண்ணும் கருத்துமாக இருப்பார்கள். ஆரிய கூத்தாடினாலும் தாண்டவ கோனே, நீ காரியத்தில் கண்வையிடா தாண்டவ கோனேன்னு ஒரு பழைய பாடல். அதே போல இந்த கன்னியா ராசி பக்த கோடிகள் எந்த விஷயத்தை எங்க பேசின்றிருந்தாலும் அவர்களுடைய காரியத்துக்கு வந்துடுவா. இது கன்னியா ராசி பக்த கோடிகளிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு தனி சிறப்பு. இன்றைய வாரம் கூட உங்களுக்கு மாற்றங்களை கொடுக்க போறது. இந்த வாரத்தினுடைய துவக்கத்தில் லாபஸ்தானத்தில் சூரிய பகவான் சஞ்சரிக்கிறார். லாபஸ்தானாதிபதி தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய தினங்களில் தொழில் ரீதியான சிந்தனைகள் அனுகூலத்தை கொடுத்தாலும் இந்த வாரத்தில் ஆரோக்கிய ரீதியான ஒரு ப்ரிகாஷன் தேவைப்படுறது. உங்களது ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சரிக்கிறார். அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சரிக்கும் பொழுது
ஆரோக்கியத்தில் ரொம்ப கூடுதல் கவனம் செலுத்துங்கோ. ஆர்குமெண்ட்ஸை முழுமையாக தவிர்த்துடுங்கோ. எங்கேயுமே ஆர்குமெண்ட்ஸ் பண்ண வேண்டாம். கோப தாபங்களுக்கு இடம் கொடுக்காதீங்கோ. வண்டி வாகனங்களில் செல்ல வேண்டிய கட்டாயம் இருந்தால் முழுமையாக வேகத்தை தவிர்த்துடுங்கோ. எவ்வளவு சூழ்நிலைகளை இருந்தாலும் நண்பர்கள் மூலமான சுப தகவல்கள் நாடி வரப்போகிறது. தொழில் ரீதியான புதிய முதலீடுகளை முழுமையாக தவிர்ப்பது நல்லது. மாணவர்கள் கல்வியிலே கூடுதல் கவனம் செலுத்துங்கோ. இந்த வாரமானது கன்னியா ராசி பக்தகோடிகளுக்கு முன்னெச்சரிக்கை அப்படிங்கக்கூடிய சிந்தனையை சிந்திக்கக்கூடிய வாரமாக அமையப் போகிறது. கன்னியா ராசி பக்தகோடிகள் புதன்கிழமையில விரதம் இருக்கிறது அனுகூலத்தை கொடுக்கும். நல்வாட்டுகள். அனைவரையும் கவர்ந்து இழுக்கக்கூடிய துலா ராசி பக்தகோடிகளே, துலா ராசி பக்தகோடிகளுக்கு இந்த வாரத்திலே மாணவர்களது கல்வி முன்னேற்றம் பளிச்சிட போகிறது. அறிவாற்றல் சம்பந்தப்பட்ட தொழில், அதாவது மேத்தமெட்டிஷியன்ஸ், டீச்சர்ஸ், ஆடிட்டர்ஸ், பேச்சை தொழிலாக உடையவர்கள், புரோகிதர்கள், சிவாச்சாரியார்கள், இவர்களுக்கெல்லாம் தொழிலில் இருந்த தேக்கங்கள் மாறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட போகிறது. பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய வித்யாகாரகன் லாபஸ்தானத்துக்கு வரும்பொழுது அறிவு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடிய பக்தகோடிகள், இதில் சில பக்தகோடிகள் கேட்கலாம், எல்லா தொழிலுமே அறிவு சம்பந்தம் தானே அப்படின்னு நீங்கள் சிந்திக்கலாம். ஆனால் பிரெயினை யூஸ் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய டைரக்ட் இம்ப்ளிமெண்டேஷன் இவைகளை நம்ம சிந்திக்கிறோம். இவர்களுக்கெல்லாம் நல்ல மாற்றங்கள் ஏற்பட போகிறது. உங்களது முயற்சிகள் யாவும் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க போகிறது. துலா ராசியை சார்ந்த பக்தகோடிகள் குலதெய்வ வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுங்கோ. நல்வாட்டுகள். விவேகம் மிக்க விருச்சிக ராசி பக்தகோடிகளே, விருச்சிக ராசியை சார்ந்த பக்தகோடிகளுக்கு மாணவர்கள் கல்வியில கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கீர்கள். இருந்தாலும் உங்களது ராசிக்கு தனஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் தனஸ்தானத்தில் சுட்சேத்திர பலம் பெற்று சஞ்சரிக்கிறது ஒரு அருமையான அமைப்பு. விருச்சிக ராசியை சார்ந்த பக்தகோடிகளுக்கு கடந்த சில வாரங்களாக மனதில் இருந்த குழப்பங்களுக்கெல்லாம் தீர்வுகள் கிடைக்க போகிறது. இருந்தாலும் குடும்பங்களில் சின்ன சின்ன சலசலப்புகள் காணப்படுறது. குறிப்பாக எல்லா பக்தகோடிகளுமே இரவு நேரத்தில் இந்த சமயத்தில் தூக்கமின்மையினால ரொம்ப சிரமப்படுறீர்கள். குறிப்பாக இந்த சந்திராஷ்டமம் வரக்கூடிய தினங்கள், சந்திர பகவான் ராசியிலேயே சஞ்சரிக்கக்கூடிய தினங்களில் இந்த தூக்கமின்மை பாதிக்கிறத ஜோதிட ரீதியாகவும் அனுபவ ரீதியாகவும் சிந்திக்க முடிகிறது. மனதை ஒருநிலைப்படுத்துங்கோ. தியானத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்கோ. ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துங்கோ. விருச்சிக ராசியை சார்ந்த பக்தகோடிகள் செவ்வாய்க்கிழமையில விரதம் இருக்கிறது முருகப்பெருமான் வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது. அனுகூலம் வெற்றியை கொடுக்கும். நல் வாட்டுகள். என்றும் மனம் தளராத தனுர் ராசி பக்தகோடிகளே, தனுர் ராசி பக்தகோடிகள் கடந்த சில ஆண்டுகளாகவே படாத பாடுபட்டிருக்கள். அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய தன்னம்பிக்கை ஆற்றலும் மனதில் இருக்கக்கூடிய தைரியம்தான் அவர்களது வெற்றிக்கு காரணம் அப்படின்னு சொல்லலாம். குழந்தைகள் மூலமான சுப தகவல்கள் நாடி வரப்போறது. மாணவர்களது கல்வி முன்னேற்றம் பளிச்சிட போகிறது. இருந்தாலும் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு சம்பந்தப்பட்ட குழப்பங்கள் ஆழ் மனதில் இருக்கு. பல இடங்களில் வேலை வாய்ப்புகள் இல்லை. சில பக்தகோடிகள் வெளியில் சொல்லாமல் கவலைப்பட்டுருக்கா, ரொம்ப மனசுக்குள்ள சிரமப்பட்டுருக்கா. சில பேர் வந்து ஒர்க் அட் ஹோம் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க.
ஆனால் சம்பளமே வரல. தவிக்கிறா அவள்லாம், ஒர்க் அட் ஹோம்னு சொல்லிட்டு அவள் வீட்டு வேலையை செஞ்சுட்டு இருக்கா, வெளியில சொல்லிக்க முடியாம தவிக்கிறா. அதுக்கு என்ன காரணம்னா, தனுர் ராசியில குரு பகவான், மந்தகாரகன், கேது பகவான், இந்த மூன்று கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. சப்தமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவானுடைய பார்வை விழருது. அதை தவிர அஷ்டமஸ்தானத்துக்கு சூரிய பகவான் சஞ்சரிக்கிறார். கடுமையான கிரக அமைப்பு. தனுர் ராசி பக்த கொடிகள் பொறுமையை பின்பற்றுங்கோ, நிதானத்தை பின்பற்றுங்கோ, அவசரப்படாதீங்கோ. நாளைக்கு நல்ல தினம் நமக்கு கிடைக்கும், நாளைய தினம் நமக்கு வெற்றியை கொடுக்கும் அப்படிங்கக்கூடிய தன்னம்பிக்கையோட பிரார்த்தனைக்கு முக்கியத்துவம் கொடுங்கோ. உங்களது குலதெய்வ வழிபாட்டுக்கும் முக்கியத்துவம் கொடுங்கோ. உங்களது வீட்டில் இருக்கக்கூடிய முன்னோர்கள் படங்களுக்கு நமஸ்காரம் பண்ணுங்கோ. குறிப்பாக அமாவாசை அன்னைக்கு தாய் தந்தை இல்லாதவர்கள் அமாவாசை அனுஷ்டிப்பா. ஆனால் வீட்டில் இருக்கிற குழந்தைகள் தாத்தா பாட்டி படத்துக்கு நமஸ்காரம் பண்ணலாம், அந்த படத்துக்கு ஒரு புஷ்பம் சாத்தலாம், தாத்தா பாட்டியினுடைய ஆசிர்வாதத்தை பெறலாம். இவைகளை எல்லாம் நீங்கள் பின்பற்றி பாருங்கோ, அபரிமிதமான வெற்றிகள் நாடி வரும். நல்வாழ்த்துக்கள். மக்களை கவரும் மந்திரம் தெரிந்த மகர ராசி பக்த கொடிகளே, மகர ராசிக்காரா வந்து மனிதர்களை அப்படியே வாசிக்கக்கூடிய ஆற்றல் உடையவர்கள். ஒரு மனிதனை பார்த்தா அவன் என்ன நினைச்சிட்டு இருக்கான், அந்த முக பாவத்தை பார்த்தே அந்த ரியாக்ஷனை கண்டுபிடிச்சிருவா. அப்பேற்பட்ட ஆற்றல் அவர்களிடத்துல இருக்கும். இந்த வாரத்தினுடைய துவக்கம் கூட உங்களுக்கு வெற்றியை கொடுக்க போறது. மாணவர்களது கல்வி முன்னேற்றம், மகர ராசியை பொறுத்த வரைக்கும் மாணவர்கள் கல்வியை நினைச்சு கவலைப்படாதீங்க. ட்ரமாண்டஸ் குரோத் உங்களுக்கு காத்துன்னு இருக்கு. ஆனால் குடும்பஸ்தர்கள் வந்து செலவு செய்யும் போது ரொம்ப ரொம்ப பொறுமை நிதானத்தை செய்யுங்க. இந்த விரயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் சம்பந்தம் இல்லாத செலவுகளை இழுத்து விட்டுரும். இன்னைக்கு ஒரு செலவு நீங்க ஒரு அமௌண்ட் கையில வச்சிருப்பீள், இன்னைக்கு ஒரு எக்ஸ்பென்ஸ் பண்ணணும்னு ஒரு வரும். ஆனால் உடனடியாக அதை பண்ணிடாதீங்க, அந்த செலவை கொஞ்சம் தள்ளி போடுங்க. ஏன்னா நாளைக்கு இன்னொரு செலவு வந்துட்டு இருக்கு அப்படின்னு சிந்தனை பண்ணுங்க. அப்போ அந்த வாரத்தை நீங்க பிளான் பண்ணும் பொழுது இன்னைக்கு முதல் நாள் ஒரு செலவு நீங்க பண்ணிட்டு அதை விட முக்கியமான ஒரு செலவு நாளைக்கு வர்றதே அப்படின்னு கவலைக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. அதனால மகர ராசி சார்ந்த பக்த கொடிகள் உங்களது எக்கனாமிக் பிளானிங், பொருளாதார ரீதியான திட்டங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கீர்கள். மகர ராசியை சார்ந்த பக்த கொடிகள் மகாலட்சுமி வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுங்கோ. நல்வாழ்த்துக்கள். என்றும் நிறை குடமாய் திகழக்கூடிய கும்பராசி பக்த கொடிகளே, கும்ப ராசியை சார்ந்த பக்த கொடிகள் ஒரு அருமையான கிரக அமைப்புல இருக்கு. கோச்சார ரீதியாக கும்பராசிக்காரா இப்ப பெனிஃபிட்ஸ் நிச்சயமா அடைஞ்சே ஆகணும். ஆனால் நான் கும்ப ராசி, எனக்கு பெனிஃபிட்ஸ் வரல அப்படின்னா உங்களது ஜனனகால ஜாதகத்தை ஆய்வு பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கீள், அல்லது உங்களது முயற்சியில எங்கேயோ ஒரு இடத்துல லேக் ஆயிருக்கீள். ஜாதகம் ஜோதிடம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ஒரு கைடு, நல்ல விஷயங்களை வழிகாட்டக்கூடிய ஒரு வழிகாட்டி. இறைவன் எப்பொழுதும் நமக்கு வழியை காட்டுவான், ஆனால் ஊட்ட மாட்டான். கும்ப ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு லாபஸ்தானத்தில் மூன்று கிரகங்கள் சஞ்சரிக்கும் பொழுது கோச்சார ஆய்வு ரீதியாக நிச்சயமாக அனுகூலங்கள் வெற்றியை கொடுக்க வேண்டும். இது கோச்சார ஆய்வு. ஆகையினாலே கும்பராசி பக்த கொடிகள் மாணவர்களது கல்வி முன்னேற்றம் பழிச்சிட போறது, இளைஞர்களது எதிர்பார்ப்புகள் வெற்றியை கொடுக்க போறது, திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சுப தகவல்கள் நாடி வரப்போறது. கும்ப ராசி பக்த கொடிகளுக்கு இந்த வாரம் ஒரு வெற்றி வாரமா அமைய போறது. கும்ப ராசி சார்ந்த பக்த கொடிகள் உங்களது இல்லங்கள்ல இருக்கக்கூடிய இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுங்கோ. நல் வாழ்த்துக்கள். ஆழ்ந்து படித்து அருமையை உணரக்கூடிய மீன ராசி பக்த கொடிகளே, மீன ராசி பக்த கொடிகளுக்கு இந்த வாரத்துல ஒரு மாற்றங்களை சிந்திக்கக்கூடிய வாரமாக அமைய போறது. உங்களது ராசிக்கு தனஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சரிக்கிறார். நண்பர்கள் மூலமாக, சகோதரர்கள் மூலமாக பொருளாதார வரவுகள் நாடி வரப்போறது. அசையா சொத்துக்கள் மூலமான லாபங்கள் உங்களை நாடி வரப்போறது. மீன ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு உங்களது ராசி நாதன் தசமஸ்தானத்தை சஞ்சரிக்கிறார். பணியாற்றக்கூடிய இடங்களில் பொறுமை நிதானத்தை பின்பற்றுங்கோ. எந்த விஷயங்களையும் பேசும்போது யோஜனை பண்ணி பேசுங்கோ.
புதிய முதலீடுகளை முழுமையாக தவிர்ப்பது நல்லது, ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. பல பக்த குடிகளுக்கு பூமி சம்பந்தப்பட்ட மனைகள் வாங்கணும், நிலங்கள் வாங்கணும் அப்படிங்கக்கூடிய சிந்தனைகள் காணப்படுறது. வாஸ்து தினம் வர்றது இந்த வாரத்தில். இந்த வாஸ்து தினத்தில் பூமி சம்பந்தப்பட்ட வீடுகள் கட்ட வேண்டியவர்கள் மட்டும்தான் வாஸ்து தினத்தை வழிபடணும்னு அவசியம் இல்லை. பூமிகள் நிலங்கள் வாங்க வேண்டிய விற்க வேண்டிய பக்த கொடிகள் கூட இந்த வாஸ்து தினத்தில் வாஸ்து பகவானை ஆசிரியிக்கலாம், வழிபடலாம். மீன ராசியை சார்ந்த பக்த கொடிகள் வாஸ்து பகவானை வழிபடுங்கோ. உங்களது பிரார்த்தனைகள் வெற்றி அடைய நல் வாழ்த்துக்கள். அனுகிரகபத ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகளுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம் அனைவருக்கும் சித்திக்கட்டும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்தோ.